ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சில குறிப்பான பலன்களை சொல்ல வேணும்னா, உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும். சிவ தரிசனம் பண்ணுவீங்க. ஒரு பழமையான ஆற்றங்கரையில் இருக்கிற சிவ கோவிலில் ஒரு தரிசனம் கிடைக்கும். நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடான அமைப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராகு கேதுக்களோட, குறிப்பாக ராகு பகவான் கேது பகவான் கூட சேர்றது ஒரு நல்ல சிறந்த ஒரு அமைப்பு. இந்த பத்தாம் இடம் எப்போ வந்து ராசிநாதன் கேந்திர கோணங்களில் ஒரு நல்ல சுப வலுவோடு அமைகிறாரோ, அப்போது வந்து ராசி வலுப்படும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையான நல்ல பலன்கள் உண்டு. குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதும், ராசிநாதன் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறதும், இன்னொரு ராஜ யோகாதிபதியான சனி பகவான் தன்னுடைய ராசியை விட்டு வெளியேறும் ஒரு அமைப்பில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்கள் இந்த வாரம் கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்கள், பிறந்த ஊரில், அதாவது தாய்நாட்டில் இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற அமைப்புகளில் வேலை செய்கிறவங்க, பெண்கள் அதிகமாக வேலை செய்யும் அமைப்புகளில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, பெண்கள் உபயோகப்படுத்துகின்ற ஆடைகள், பெண்கள் உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள், இவைகள் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை அளிக்கும். தொழில்துறையில் நீங்கள் சாதிக்கிற ஒரு வாரமாகவும் இது இருக்கும். பண வரவுக்கு இது ரொம்ப நல்ல சிறந்த வாரம். ஏற்கனவே உங்களுடைய பணம் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி அது வந்து ஒரு இழுத்துக்கிட்டு, ஒரு கடன் தொகையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யார்த்தையாவது கொடுத்து வச்சுருந்துருக்கலாம், இந்த மாதிரி இழுத்து கொண்டு உங்களுக்கு வராமல் இருந்த பண வரவுகள் இந்த தடவை எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பமாக ஒரு இன்ப அதிர்ச்சியாக உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் சமீப சில காலங்களில், சமீப மாதங்களில் எந்த விதமான பின்னடைவுகளும் இடர்பாடுகளும் இல்லாத ஒரு மாதங்கள் இருப்பதால் இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கும்.